எனது அன்பிற்குரிய என் உயிரில் கலந்துள்ள பிரம்மசூத்திர குழு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமியை போற்றி, உலகிற்காக பிறந்து உலகிற்காக வாழ்ந்து தம் வாழ்நாளையே மக்களுக்காகவும் இறைவனுக்காகவும் அர்ப்பணித்த கலியுகத்தின் அற்புத யோகியே, லட்சக்கணக்கான சீடர்களை உருவாக்கிய சாமியே, கோடிக்கணக்கில் பக்தர்கள் தம்மை இறைவனாக வணங்கி வரும் அற்புத பிறப்பே, தமக்கு இருக்கும் பல கோடி பக்தர்களில் நானும் ஒருவன் என்று நினைக்கும் பொழுது என் மனம் பேரானந்தம் அடைகிறது. இவ்வுலகில் தம்மை போன்று பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. இவ்வுலகிற்கு ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு இறைவன் என்பதைப் போல ஒரே ஒரு பிரம்மசூத்திர குழு நித்யானந்தம் சுவாமிகள் மட்டுமே. மனம் என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, இறைவனின் செயல்பாடு என்றால் என்ன என்பதை பல காலம் யோகத்தில் அனுபவித்து உலக நன்மைக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் மிகவும் எளிமையான முறையில் தம் பேச்சாற்றலால் எடுத்து கூறினீர்கள் இறைவா. தம்முடைய ஆற்றலுக்கு அளவு என்பது உண்டா? என்னவென்று சொல்வது இதை? சாதி, மதம், இனம், மொழி, ஆண் பெண், இன்பம் துன்பம் இவை அனைத்தையும் கடந்து நின்ற இறைவா, உன் புகழை பரப்ப மனம் துடிக்கிறது, தவிக்கிறது. கோடிக்கணக்கான சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் தம் உழைப்பால் உணவளித்த அற்புத பிறப்பே, தங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உலகிலுள்ள சக ஜீவராசிகளையும் மனிதர்களையும் தம்முடைய குழந்தைகள் போல் வேற்றுமை காணாத இறைவன் போல் தாமும் அனைவரையும் வேற்றுமை இல்லாமலும் சாதி மதம் பார்க்காமலும் கடந்து மனிதனாக அனைவரும் ஒன்றுதான் என்று பார்க்கும் என் சுவாமியே, தாம் இறைவனின் படைப்பில் இறைவனுக்கு செல்ல குழந்தையாக இருந்துள்ளீர்கள். தாம் இவ்வுலகிற்கு சொல்லாத விஷயம் உண்டோ? இறைவனை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் மனிதனின் வாழ்க்கையை பற்றியும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியும் அனைத்தையும் எளிமையாக கூறியிருக்கிறீர்கள். பல மக்களும் நன்மையடைந்து வாழ்வில் பெரும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் கொண்டு வாழ்கின்றனர். இந்த கலியுகத்தில் தம்மை படைப்பதற்காக இறைவன் பல காலமாக காத்திருந்தான். இறைவன் காத்திருந்து அற்புதமான தங்களை இறைவன் இந்த உலகிற்கு கொடுத்தார். இறைவன் நினைத்ததை விட பல மடங்கு நன்மையையும் இறைவனின் பணியையும் செய்து இறைவனடி சேர்ந்துள்ளீர்கள். இந்த பிறவியில் தாம் என் அருகில் இருந்தும் தம்மை காணாதது நான் செய்த பாவமே. ஒவ்வொரு நொடியும் தம்மை காண வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் தங்களை காண வழியிருந்தும் பெரும் மாயை என்னை தடுத்துவிட்டது சுவாமியே. தாம் இல்லாத இந்த உலகில் நான் எப்படி வாழ்வது? நான் பெரும் துக்கக் கடலில் மாட்டிக்கொண்டேன் இறைவா. தாம் மறைவதற்கு ஒரு வாரம் முன்பு கூறினீர்கள், நான் மறைந்தாலும் என் ஆன்மா இங்குதான் இருக்கும், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கூறினீர்கள். இது சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பெரும் சந்தோஷத்தை அளித்தது. தங்களுடைய பக்தனான எனக்கும் கூட என் வாழ்க்கையில் நான் பெரும் துன்பத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் தங்களை நான் பார்த்தால் துன்பமெல்லாம் பறந்து போகும். எனக்கு மனபலத்தை கொடுத்தீர்கள். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர்கள். தாங்கள் எனக்கு கிடைத்தது நான் செய்த பெரும் புண்ணியமே காரணம். தம்மிடம் ஒன்றை மன்றாடி வேண்டுகிறேன் இறைவா. மீண்டும் இறைவனிடம் கேட்டு இந்த உலகில் மீண்டும் ஜனனம் எடுத்து காட்சியளிக்க வேண்டும். உலக நன்மைக்காக மீண்டும் தாங்கள் பிறப்பெடுக்க வேண்டும். அப்போது தங்களை நான் காண்பேன் அல்லவா? அவ்வாறு நடந்தால் நான் தங்களை தரிசித்து மறுகணமே உயிர் துறப்பேன். அன்பே சிவம், மனமே குரு, ஆத்ம வணக்கம் என் சுவாமி.